வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இதுக்கு முந்தின வீடியோல நான் பேசின அந்த பாயிண்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நிறைய பேர் வந்து நான் வந்து நவுக்ரி, இண்டீட், மான்ஸ்டர் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல எல்லாம் வந்து என்னோட ரெசியூம் எல்லாம் அப்டேட் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு போதுமான அளவு கால்ஸே வரமாட்டேங்குது. அப்போ கால்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கான ரொம்ப சின்ன டிப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னும் 2 நிமிஷத்துல அதுக்கான ஆன்சர் நம்ம கையில கிடைக்க போகுது. அது என்னன்னா, கண்டிப்பா நவுக்ரி, மான்ஸ்டர் இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ்ல உங்களோட ரெசியூம் அப்டேட் பண்ணும்போது செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ரெகுலர் அப்டேட். ரெகுலரா வந்து நம்மளுடைய ரெசியூம் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அப்ப ரெகுலரா அப்டேட் பண்றதுனா எப்படிங்க அப்படின்னா, டெய்லி பேசிஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுடைய ரெசியூம் அப்டேட் பண்ணணும். அப்ப டெய்லி நான் எப்படி என்னோட ரெசியூம் அப்டேட் பண்றது, டெய்லி எப்படி ஆட் பண்ண முடியும், எதையுமே என்னால புதுசா சேர்த்துக்க முடியாது அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை. இந்த நவுக்ரி, மான்ஸ்டர், இண்டீட் இந்த ஜாப் போர்ட்டல்லாம் போய் உங்களோட ப்ரொஃபைல எடிட் அப்படின்னு கொடுத்து உங்களோட பேரை கூட நீங்க எடிட் பண்ணிக்கலாம், பேரை ரீநேம் பண்ணி திரும்ப சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ லாஸ்ட் அப்டேட்டட் டைம் வந்து கடைசி 24 மணி நேரத்துக்குள்ள காமிக்கும். இப்படி கடைசி 24 மணி நேரத்துக்குள்ள காமிச்சா உங்களுக்கு ஹெச்ஆர் கிட்ட இருந்து வர்ற கால்ஸ் வந்து அதிகமா இருக்கும். கடைசி 24 மணி நேரமோ இல்ல கடைசி 48 மணி நேரத்துக்குள்ளேயோ யார் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட தான் ஹெச்ஆர் வந்து அவங்கவுங்க கம்பெனிஸ்ல இருந்து புல் பண்ணுவாங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள், நிறைய கால்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு ஒரு ரெண்டாவது சின்ன டிப், ரெண்டு சின்ன டிப் தான் பார்க்க போறோம். முதல் சின்ன டிப், டெய்லி என்னோட ரெசியூம் நான் வந்து அப்டேட் பண்ணணும். என்னோட ப்ரொஃபைல் இந்த மாதிரியான ஜாப் போர்ட்டல்கள்ல தினமும் 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா லாஸ்ட் அப்டேட்ட டைம் 24 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிடணும். இது ஒரு அப்டேட். இன்னொரு அப்டேட், உங்களோட ரெசியூம்ல இருக்கிற அட்ரஸ் வந்து கண்டிப்பா நீங்க எந்த ஊர்ல வேலை தேடுறீங்களோ அந்த அட்ரஸ் இருக்கணும். எடுத்துக்காட்டா நீங்க சென்னையில வேலை தேடுறீங்கன்னா சென்னை அட்ரஸ் இருக்கணும், பெங்களூர்ல வேலை தேடுறீங்கன்னா பெங்களூர் அட்ரஸ் இருக்கணும். அதுக்கு மாறா நீங்க மதுரையில இருந்து வர்றவரா இருக்கலாம், திருநெல்வேலியில இருந்து வர்றவரா இருக்கலாம், திருச்சியில இருந்து வர்றவரா இருக்கலாம், அந்த அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அந்த அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஹெச்ஆர் ஒருவேளை இவர் மதுரையில இருப்பாரோ திருச்சியில இருப்பாரோ, நம்ம இப்ப கால் பண்ணி நாளைக்கு இன்டர்வியூக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டா இவர் வந்து பெருமளவு வரமாட்டாங்களோ, அதனால நம்ம இவங்களுக்கு கால் பண்றதே தவிர்த்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால கண்டிப்பா நீங்க எந்த ஊர்ல வேலை தேடுறீங்களோ அந்த ஊர் அட்ரஸ் உங்களோட ரெசியூம்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒருவேளை அப்படி அட்ரஸ் கொடுக்க முடியாதவங்க உங்களுடைய ரெசியூமோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல கண்டிப்பா அட்ரஸே கொடுக்காதீங்க, வெறுமனே மெயில் ஐடி அல்லது மெயில் ஐடியோட சேர்ந்து மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருங்க. உங்களுடைய சொந்த ஊர் அட்ரஸ் முதல் பக்கத்துல இருக்க வேண்டாம். இந்த ரெண்டு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணாலே நமக்கு ஹெச்ஆர் கிட்ட இருந்து வர்ற கால்ஸ் அதிகமாகும். இது நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து வேற சில டிப்ஸோடையும் இன்னும் டெக்னிக்கல் வீடியோஸோடையும் மற்ற வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.